ஸிகம் ஸ்டூடண்ட்ஸ் கிளாஸ் டுவெல் சாப்டர் டென் ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்வேஷன் எக்ஸைஸ் டென் பாயிண்ட் த்ரீ கொஷ் நம்பர் டூ ஃபார்ம் த டிஃப்ரென்ஷியல் ஈக்வேஷன் ஆஃப் ஆர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் டச் த சர்க்கிள் எக்ஸு ஸ்கோயர் ப்ளஸ் ஒய் ஸ்கோயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ஸோ என்ன கொடுத்துக்கான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் நமக்கு கேட்டிருக்காங்க ஸோ யாரோட டிஃப்ரென்ஷியல் ஈக்யேஷன் கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளில் வந்து டச் பண்ணிட்டு போகக்கூடிய அந்த டேஞ்சன் லைனுடைய ஈக்குவேஷன் தட் மீன்ஸ் ஆஃப் எனக்கு ஸ்ட்ரைட் லைன் டச் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த சர்க்கிளில் வந்து டச் பண்ணிட்டு போனாலே அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க இஸ் கால்ட் அஸ் அ டேஞ்சன் லைன் சொல்லுவாங்க அந்த டேஞ்சனுடைய ஈக்குவேஷன் நமக்கு கேட்டிருக்காங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் நம்ம எழுதி பாருங்க ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன் டு த சர்க்கிள் அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன் டு த சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்வேஷன் வந்து ஒய் ஈக்குவல் டு எம் எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் ரூட் ஆஃப் ஒன் பிளஸ் எம் ஸ்கொயர் ஒன் பிளஸ் எம் ஸ்கொயர் சரிங்களா அப்படிதான் நமக்கு தேவையான ஈக்வேஷன் ஆஃப் டேஞ்சன் அப்ப இங்க பாத்தீங்கன்னா டைகிரம் வருது ஸோ இதான் வந்து சர்க்கிள் சரிங்களா அப்போ இந்த சர்க்கிளில் டேஞ்சன் எப்படிலாம் வரையலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படிலாம் வரையலாம் ஒவ்வொரு லொக்கேஷனும் நம்ம டேஞ்சன் வரைய முடியும் ஸோ இது நமக்கு ஒரு டேஞ்சன் ஒரு சர்க்கிளில் டச் பண்ணிட்டு போகிறதுனால ஸோ மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் இங்கேயே நம்ம என்ன பண்ணலாம் டேன்ஜன் லைன் வரைய முடியும் அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம என்ன பண்ணுற டேன்ஜன் லைன் நம்மளால் வந்து டிரா பண்ண முடியும் அண்ட் இப்படி நம்மளால் வரைய முடியுதுன்னா அப்போ நமக்கு இந்த இடத்துல நமக்கு எது மாறிக்கிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோப்புடைய வேலையை நமக்கு இந்த இடத்துல மாறிக்கிட்டே இருக்குது அப்போ என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு இது இந்த லைனுடைய ஸ்லோப் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ இந்த ஸ்லோப் வந்து எப்படி இருக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஐ ஐமே இந்த ஸ்ட்ரைட் ஸ்லோப் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் அண்ட் சேம் டைம் இங்கே உள்ள லைனுடைய ஸ்லோப் வந்து எப்படி டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்போ இங்கே யார் வந்து நமக்கு ஆர்பிட்ரி கான்ஸ்டன் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல நமக்கு வந்து எம் தான் நமக்கு ஆர்பிட்ரி கான்ஸ்டன் அப்படி எழுதுங்க ஸோ எம் இஸ் ஆர்பிட்ரி ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் நம்ம என்ன பண்ணாச்சு எம் வந்து ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் அப்போ ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குன்னா நீங்கள் ஒரு வாட்யும் நம்ம டிஃப்ரென்ஷேட் பண்ண போகிறீங்க அப்புறம் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டூ எக்ஸ் அப்போ எழுதுங்க டிஃப்ரென்ஷேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நான் எக்ஸை போதும் நான் டிஃப்ரென்சியேட் பண்ண போகிறேன் அப்போ ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி அதெல்லாம் டிஒய்பை டிஎக்ஸ் to so ஸோ எம்மோடைய ஆன்சர் எம் போட்டுங்க x பார்த்திங்கன்னா ஆன்சர் ஒன்று ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் இது எல்லாமே கான்ஸ்டன்ட் அப்போ கான்ஸ்டன்ட் டம் டிஃப்ரெண்ட்ஸாக ஜீரோனு வரும் அப்பு இதில் நம்ம தேவையான எம் உடைய ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா dy பை டிஎக்ஸ்ன்னு எழுத முடியும் சரிங்களா இந்த இந்த டிஒயை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முன்னால் ஒரு ஈக்குவேஷன் முடிச்சுருக்கேன் பாருங்கள் அதில் நான் சப்ஷிட் பண்ண போகிறேன் ஸோ அந்த ஈக்வேஷன் நான் நேம் இஸ் த நம்பர் ஒன் சரிங்களா அப்போ நம்ம இந்த ஒன்றை நம்ம விலையை பண்ணுறேன் சப்ஸ்டியூட் M equal to dy by dx in equation number 1. சரிங்களா அவங்க எப்படி மாறப்போதுனா ஒய் ஈக்குவல் டு answer dy dx பை டிஎக்ஸ் இன்டூக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் பிளஸ் ஸோ எம்முடைய ஆன்சர் dy by dx, நான் ஹோல் ஸ்கொயர் போட முடியும் சரிங்களா நம்ம என்ன பண்ணியாச்சு இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் பண்ணியாச்சு ஸோ இதை ஃபர்தராக கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போகிறேன் இந்த டைம் நீங்கள் லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் மைனஸாக மாறும் அப்போ எப்படி எதனால பார்த்தீங்கன்னா ஸோ மைனஸ் எக்ஸ் டி பை டிஎக்ஸ் ஒரு ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆன் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ரூட் ஒன் ப்ளஸ் டி ஹோல் ஸ்கொயர் எழுத முடியும் அப்போ இந்த ரூட்டை கேன்சல் பண்ணதுக்காக ஸ்கொயரிங் ஆன் போர் அதுக்கு மேலே என்ன பண்ணுற லெஃப்ட் சைடில் வந்து நம்ம மைனஸாக காமனாக எடுத்துக்கிறேன் ஸோ மைனஸ் நீங்கள் காமனா எடுத்தீங்கன்னா இது ப்ளஸ் இது மைனஸாக மாறும் அப்படி எக்ஸ் டிஒய் பை ஒரு மைனஸ் ஒய் போடுங்க ஈக்குவல் டு ப்ளஸ் ஆன் மைனஸ் ஆர் ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் போடுங்க வச்சுருங்க இப்போ நம்ம ஸ்கொயரிங் ஆன் போர் சைட் ஸ்கொயரிங் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் நான் ஸ்கொயர் பண்ணுறேன் அப்போ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கொயர் இந்த மைனஸ் வந்துட்டு கேன்சல் ஆயிரும் அப்படி எக்ஸ் டிஒயை டிஎக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ்ஸாக மைனஸ் பாசிட்டிவாக போயிடும் ஆன்சர் ஒரு ஆர் ஸ்கொயர் கண்டிப்பாக இந்த ரூட்டு கேன்சல் ஆகி ஒன் பிளஸ் டிஒயைக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் நமக்கு இந்த இடத்துல வரும் ஸோ இதுதான் நமக்கு தேவையான